Hi friends, welcome to kitchen. இன்னைக்கு நம்ம சுண்டக்காய் வச்சு குழம்பு செய்ய போகிறோம். சுண்டக்காய் எங்கள் கார்டனில் விளைஞ்சது, அதை பறித்து தான் நாங்கள் செய்கிறோம். எல்லா காயும் பறித்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சிடலாம். கடாயில் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. கால் டீஸ்பூன் வெந்தயம் போட்டுடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை கிள்ளி போட்டுடலாம். பொரியட்டும். இருபத்தஞ்சி சின்ன வெங்காயத்தை எடுத்து நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக வரட்டும். ரெண்டு தக்காளியை நல்லா அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அதில் ஊற்றிக்கலாம். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ மசாலா பொடி ஆட் பண்ணிக்கலாம். 2.5 ஸ்பூன் வத்தல் பொடி, மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். குழம்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கழுவி வச்சுருந்த சுண்டைக்காயை ஆட் பண்ணிக்கலாம். இதோட கத்திரிக்காய் முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் முருங்கைக்காய் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஏற்கனவே தக்காளி சேர்ந்ததுனால ஒரு எலுமிச்சை மிளகு புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். ரெண்டு சில் தேங்காய், 2 வெங்காயம், 2 பல் பூண்டு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதில் ஊற்றிடலாம். உப்பு எதுவும் போதுமான்னு பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். குழம்பு நல்லா கொதித்து எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வருது. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.